நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உறவுகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு. ஒரு அருமையான தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவினுடைய வெற்றியாக இந்த தலைப்பை நான் பார்க்கிறேன். சொல் செயல் வெற்றி அப்படின்னு எனக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நம்முடைய சொல் புதிதாக இருக்கிற பொழுது, நம்முடைய செயல் பெரிதாக இருக்கிற பொழுது வெற்றி நம்மை வந்து சேரும். சொல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாய் ரொம்ப அவசியங்க. பேசுறது நாக்கோட வேலை, கேட்கிறது காதோட வேலை. பேசுகிற பொழுது நாம் வெளிப்படுத்துகிறோம், கேட்கும் போது நம்ம உள்வாங்கிக்கிறோம். வியாபார மொழியில் இதை சொல்லணும்னு சொன்னால், பேசுறதுங்கிறது விற்கக்கூடிய முதல், கேட்கறதுங்கிறது வாங்கக்கூடிய முதல். பேசும்போது விற்கிறோம், கேட்கும்போது வாங்குறோம். சரி, விற்கிறது நல்லதா வாங்கிறது நல்லதா? ரெண்டுமே நல்லதுன்னு வச்சுக்குவோம். விற்கிறதும் நல்லதா வாங்கிறதும் நல்லதா? பேசுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேச்சுனா என்னன்னு. எத்தனை பேருக்கு தெரியும் பேச்சினுடைய மகத்துவம்? தெரியாமல் பேசக்கூடியவர்கள் தானே இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், என்ன வரையறையில் பேசணும்னு பல நெறிமுறைகளை, வரையறைகளை பெரியவர்கள் நமக்காக வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டா நிறைய அதிகாரங்கள் பேச்சை பற்றி சொல்லுகிறது. இப்போ வள்ளுவர் அழகாக சொல்லுவார், நயக்கத்தக்க பேச்சு வேணும்னு சொல்லுவார். அது என்ன நயக்கத்தக்க பேச்சு? வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறாருன்னா, எல்லாத்துக்குமே தரம்னு ஒன்று இருக்கணும். எது தரமாக இருக்கிறதோ அதுதான் நிரந்தரம். நம்முடைய பேச்சில், நம்முடைய சொல்லில் தரம் வேணும்னு வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் நயக்கத்தக்க பேச்சு. யாரினுடைய பேச்சு தரமாக இருக்கிறதோ அந்த பேச்சுக்கு இந்த உலகத்தில் வெற்றி கிடைக்கும். சில நேரங்களில், அதிகப்படியான நேரங்களில், அதிகமாக பேசுவதை விட அதிகமாக கேட்கறது தான் நல்லது. பிரெஞ்சு நாட்டினுடைய அதிபர் நெப்போலியன் இப்படி சொல்லுவார், ஒரு நாட்டை கட்டுக்கோப்பாக ஆட்சி பண்ணணும்னு சொன்னால் அதிகமாக கேட்பதற்கும் குறைவாக பேசுவதற்கும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவார். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அதிகமாக பேசும்போது தான் நம்மளை அறிவாளின்னு நினைப்பாங்க, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளை பெரிய ஆள்னு நினைப்பாங்க, அடுத்தவங்களை பற்றி தெரியாத நடக்காத ஒரு சம்பவத்தை நம்ம இன்னொருத்தட்ட சொல்லும்போது நம்மளை பெரிய ஆள்னு நினைப்பாங்க. மொக்க போடும்போது, தேவையில்லாமல் அரட்டை அடிக்கிறதெல்லாம் நம்ம பெரிய ஆள்னு நினைக்கிறதுக்கு இல்லை, அது அந்த இடத்துல நம்முடைய மதிப்பை குறைக்கும். எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தையே தன்னுடைய காலடியில் கொண்டு வரணும், தன்னுடைய குடையின் கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட அலெக்சாண்டர், அவர் குறைவாக பேசக்கூடியவர், அவருடைய செயல் தான் அதிகமாக பேசுமா. அமெரிக்காவினுடைய மகா தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் கிராண்ட் பார்வையில் அதிகமாக பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார், வார்த்தைகள்ல அதிகமாக பேச மாட்டாராம். நாம் ஒரு சொல்லை இந்த உலகத்தில் வைக்கிறோம், நாம் ஒரு சொல் இந்த உலகத்திலே பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அது தரம் வாய்ந்ததாக இருக்கும். அமெரிக்காவினுடைய அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு வாக்கியத்தை சொன்னார், மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி, அதுதாங்க ஜனநாயகம்னு சொன்னார். இன்றைக்கு உலகத்தில் முக்கால்வாசி நாடு அந்த தத்துவத்தை ஏற்று நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அதுதான் அந்த சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். நிறைய தலைவர்களை நம்ம உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த உலகத்தில் பெரும் தலைவர்கள் என்று போற்றக்கூடிய எல்லோருமே பேச்சினுடைய மகத்துவம் உணர்ந்தவர்கள் தான். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால், பெருந்தலைவர் காமராசர் குறைவாக பேசக்கூடியவர், அவருடைய செயல் தான் அதிகமாக பேசும். அதனால தான் அவரை நாம் செயல் வீரர் காமராசர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பேசவே கூடாதா, மௌனமாக இருக்கணுமா, எங்கேயுமே பேசக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்முடைய சொல்லுக்கு தரம் இருக்கணும். அதிகமாக பேசுபவர்களை விட அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சீக்கிரமே வெற்றி அடைவாங்க. உண்மைதானே? இப்போது நம்ம எல்லாருக்குமே நோக்கம்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்குள்ளேயுமே வாழ்க்கையில் அடுத்து நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த நோக்கத்திற்காக, நம்முடைய ஆசைகளுக்காக எவ்வளவு நேரம் நம்ம சிந்திக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பள்ளியில் படிக்கிறோம், மாணவியாக இருந்தோம்னா மாணவ பருவத்தில் நமக்குன்னு ஒரு நோக்கம் என்னென்னா, படிக்கணும், நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இந்த சப்ஜெக்டில் இவ்வளவு மார்க் எடுக்கணும்னு ஒரு நோக்கம் வச்சுருப்போம். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும்போது படித்து முடித்தோன்னா நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்,
அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும். வேலைக்கு வந்ததுக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்கணும்னு ஒரு நோக்கத்தோடு இருக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தால் இவ்வளவு கொள்முதல் போட்டிருக்கோம், இவ்வளவு விற்பனை செஞ்சுருக்குறோம், இவ்வளவு லாபம் எடுக்கணும்னு ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்க. இப்போ வாழ்க்கையில் நோக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் நம்மில் சில பேர் மட்டும்தான். சாதாரண மனிதர்களுடைய ஆசைகள் இந்த உலகத்திலே நிறைவேறுவதிலே அதற்கு காரணம் என்ன? ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்கு. ஈர்ப்பு, நாம் எதன்பால் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அதிகப்படியாக எதை பற்றி நாம் யோசித்து கொண்டே இருக்கிறோமோ அதன்படி நாம் ஈர்க்கப்படுகிறோம். இப்போ நம்முடைய நோக்கத்தை பற்றி, இப்போ நான் நல்ல மார்க் வாங்கணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகணுங்கிற நோக்கம், அதை பற்றி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுடைய ஆசைக்காக உங்களுடைய கனவுகளை பற்றி எவ்வளவு நேரம் சிந்திக்கிறீங்க? அதற்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 5 செகண்ட் யார்கிட்டயோ பேசும்போது நான் சொன்னேன் அப்படிங்கிற பதில் தான் வரும். யார் ஒருத்தர் தங்களுடைய நோக்கத்தை, தங்களுடைய லட்சியத்தை, தன்னுடைய இலக்கை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியினுடைய வீரர் விராட் கோலி இப்படி சொல்லுகிறார், சாப்பிட்றது, தூங்கிறது, மைதானத்திற்கு போய் ரன்களை குவிக்கிறது, இதை பற்றி, இதை தவிர வேறு எந்த சிந்தனையுமே எனக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரு கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, பல மணி நேரம், பல வாரங்கள், பல மாதங்கள் அதை பற்றி நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன், அப்போதான் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி உலகத்திலே அதிகப்படியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் அதை சொல்லுகிறார். இந்தியாவிலே என்னோட நிறுவனம் தான் முதன்மை நிறுவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேறு எதை பற்றியும் நான் இந்த உலகத்தில் அதிகமாக சிந்தித்ததே கிடையாது அப்படின்னு உலகத்தினுடைய பணக்காரர் பட்டியல் இருக்கக்கூடிய அம்பானி சொல்கிறார். இப்போ இவங்க எல்லாமே ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறாங்க. எது உங்களுக்கு வேணுமோ அதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்கிற பொழுது அது உங்களுக்கு கிடைக்குது. சும்மா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்லை. அதை பற்றின சிந்தனை நமக்குள்ளே இருக்கும் போது தான் அதற்கான வெற்றி நம்மை வந்து சேரும். எந்த செயல் உங்களுக்கு, எந்த செயலை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அன்னன்னைக்கு அந்த வேலையை நம்ம முடிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை நம்ம இன்னைக்கே முடிக்கும் போது தான் அந்த செயல் நமக்கு வெற்றியை கொடுக்கும். நம்மள பல பேர் அதை நம்ம செய்யறதில்லை. ஒரு புத்தக கண்காட்சி என்ன நடக்குது, எல்லாரும் புத்தகங்கள் வாங்குறாங்க. குழுக்கள் முறையில் 50 மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 50 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பரிசு அறிவிக்கப்படுது. என்னன்னா, 7-star ஹோட்டலில் மதிய விருந்து அவங்களுக்கு இருக்கு. ஒரு ஆள் 1500 ரூபாய் கொடுத்தா போதும். என்ன உணவை வேணா, எவ்வளவு உணவு வேணா சாப்பிட்டுக்கலாம், 1500 ரூபாய் கொடுத்தா போதும். பெரிய விஷயம் இல்லை. அவர் 7-star ஹோட்டலில் 1500 ரூபாய்க்கு மதிய உணவுங்கிறது பெரிய விஷயம். வகை வகையாக உணவை அடுக்கி வச்சுருக்காங்க. சைவம்னா அவ்வளவு டிஷ்ஷஸ் இருக்காங்க, அசைவம்னா அவ்வளவு வெரைட்டி வச்சுருக்கிறாங்க. கடல் உணவில் இருந்து சிக்கன், மட்டன், எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு வேணால் சாப்பிட்டுக்கலாம், 1500 ரூபா கொடுத்தா போதும். ஆனால் நிபந்தனை என்னென்னா, அந்த உணவுகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிசையில் கொஞ்சம் தள்ளி ஒரு மேசையின் மீது ஒரு பெரிய பவுலில் அருவறுக்கத்தக்க தவளைகளை வச்சுருக்காங்க. வச்சு அந்த பவுலை மூடி அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நிபந்தனை என்னென்னா, என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு வேணால் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் சாப்பிடுவதற்கு முன்போ அல்லது சாப்பிட்டதற்கு பின்போ நிச்சயமாக சாப்பிட்டவர் ஏதாவது ஒரு தவளையாவது சாப்பிட்டே ஆகும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. 50 மாணவர்களும் பின்வாங்கிறாங்க. எப்படி சாப்பிட முடியும்? நாங்கள் என்ன சீனாவிலேருந்து வந்திருக்கிறோமா, இந்த மாதிரி பாம்பு தவளையெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன நிபந்தனை இது அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். இப்போ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சரி குழுக்களில் தேர்ந்தெடுச்சாச்சு, இவ்வளவு தூரம் நம்ம வந்தாச்சு, நம்ம ஒன்று பண்ணுவோம், முதல்ல நல்ல உணவையெல்லாம் சாப்பிட்றோம், பின்னாடி அந்த தவளை எப்படியாவது சாப்பிட்றோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நல்ல உணவெல்லாம் முன்னாடி சாப்பிட்டு பின்னாடி தவளையை சாப்பிட்டோம்னு சொன்னால் சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வந்துடுமே, அதனால் முதல்ல எப்படியாவது தவளையை நாங்கள் சாப்பிட்றோம், அதுக்கு பின்னாடி நல்ல உணவை நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 90% பேருனுடைய பதில் என்னென்னா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, இந்த ஹோட்டலையே என் பேரில் எழுதி வச்சாலும் சரி, தவளையெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இது ஈட் த டாக் ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில்
டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக சொல்லக்கூடிய விஷயம் இது. இப்போ இது எதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மாணவ பருவத்தில் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, பள்ளியில் படிக்கும்போது நமக்குன்னு சில வேலைகள் கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குன்னு பிடிக்காத சப்ஜெக்ட்லாம் இருக்கும். சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்காமல் இருக்கும், சில பேருக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்காமல் இருக்கும், சில பேருக்கு ஆங்கிலம் பிடிக்காமல் இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நமக்கு பிடித்த பாடங்களை மட்டும் சரியாக படிச்சுட்டு பிடிக்காதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போடுவோம். யாரெல்லாம் இது கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அந்த வேலையை தள்ளி போடுறாங்களோ, நீங்கள் அப்படி தள்ளி போடும்போது அது ஒரு குட்டி தவளையாக வளர ஆரம்பிக்குது. ஒரு வாரம் அதை விட்டுட்டிங்கன்னா அது ஒரு குட்டி தவளை. அதே செயலை அந்த அந்த கஷ்டமான வேலையை ஒரு மாதம் வரைக்கும் அதை நீங்கள் அப்படியே தொடாமல் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நடுத்தர தவளையாக உருவெடுக்கிறது. கடைசியில் பார்த்துக்கலாம்ப்பா, எக்ஸாம் அப்போ அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வருஷம் வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது அழகான ஒரு அருவருக்கத்தக்க பெரிய தவளையாக மாறி நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அப்போ அதை நம்மளால் படிக்க முடியுமா? அதனால தானே மதிப்பெண்கள் குறைகிறது, அதனால தானே மார்க் வாங்க முடியல. இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சின்ன தவளை, எவ்வளவு நடுத்தர தவளை, எவ்வளவு பெரிய தவளையை நம்ம வளர்த்திட்டு வரோம். எந்த வேலையெல்லாம் கஷ்டம்னு நீங்கள் ஒத்தி போடுறீங்களோ, இப்போ வேண்டாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே பின்னாடி நமக்கு வினையாக வந்து நிற்கும். எப்படி தவளையை சாப்பிட முடியாதோ அது போல நீங்கள் ஒத்தி போடக்கூடிய காரியங்களை பின்னாடி ஒரு நாள் நம்மளால் செய்யவே முடியாது. அன்னன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை அன்னன்னைக்கு யார் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. நம்முடைய செயல் தரமானதாக இருக்கணும், நம்முடைய ஆற்றல் முழுமையாக அதில் நாம் செலுத்துகிற பொழுது தான் வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல செயலை செய்கிறோம், அன்பிற்காக அன்பை மட்டும் பிரதானமாக வச்சுட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையினுடைய எந்த நிலையில் நாம் இருந்தாலும் சரி அந்த நன்மை நம்மை திருப்பி வந்து சேரும். எப்படி சொல்கிறேன்னா, நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம். ஒரு முறை என்ன ஆகுது, ஒரு ஒரு சின்ன பையன், ஒரு ஒரு ஏழை சிறுவன் வந்து துணிகளை விற்கிறான். துணிகளை விற்று அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு படிப்பு செலவுக்கு அதை பார்த்துக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் கையில் துணியும் இல்லை காசும் இல்லை, ஆனால் அவனுக்கு பயங்கரமாக பசி எடுக்குது. பசி எடுக்கும்போது ஜோப்பில் வந்து செக் பண்ணி பார்க்குறான், 5 ரூபா காயின் மட்டும் இருக்குது. அந்த 5 ரூபாயை எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போனான் அப்படின்னு சொன்னால் அவனால் சாப்பிட முடியாது, வயிறு நிறைய சாப்பிட முடியாது. என்ன யோசிக்கிறான்னா, சரி வீட்டில் யாராவது நம்ம கதவை தட்டி பார்ப்போம், அவங்க ஏதாவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு இந்த காசு அவங்கக்கிட்ட கொடுக்கலான்னு நினச்சி ஒரு வீட்டு கதவை தட்டுறான். கதவை தட்டும்போது ஒரு ஒரு அழகான ஒரு இளம் பெண் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. இவனுக்கு அவங்க அவங்க பார்க்கும்போது தேவதை மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. கேட்பதற்கு இவனுக்கு கூச்சமாக இருக்கு, எனக்கு பசிக்குது சோறு போடுங்க அப்படின்னு கேட்பதற்கு இவனுக்கு கூச்சமாக இருக்கு. அதனால என்ன பண்ணுறான், தயங்கிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறான். அந்த இளம் பெண்ணுக்கு அந்த சிறுவனினுடைய அந்த கண்ணை பார்க்கும்போது தெரிகிறது அவன் ரொம்ப பசியில் இருக்கிறான்னு சொல்லி. உடனே என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி அந்த இளம் பெண் ஒரு ஒரு டம்ளர் பாலோட வெளியில் வராங்க. ஒரு டம்ளர் பாலை அந்த சிறுவன் கையில் கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட பொறுமையாக அந்த பால் அவன் குடிக்கிறான். குடித்து முடித்ததுக்கு பின்னாடி அந்த இளம் பெண்ணை பார்த்து இப்படி கேட்குறான், இந்த பாலுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? அதுக்கு அந்த இளம் பெண் இப்படி சொல்கிறாங்க, தேவையில்லை, இதுக்காக நீங்கள் எனக்கு எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அன்பால் ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த செயலுக்காக எதற்காகவும் பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு பணம்லாம் வேண்டாம், பத்திரமா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. காலங்கள் ஊடுகிறது, அந்த இளம் பெண் வயதான பெண் ஆயிடுறாங்க. படுத்த படுக்கையில் நோயாளியாக படுத்திருக்காங்க. அந்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் போய் காட்டும்போது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் இந்த மருத்துவமனையில் சரி செய்ய முடியாத ஒரு நோய். அதனால் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையோட பேரை எழுதி அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு எழுதி கொடுத்துறாங்க. அந்த மருத்துவமனையில் அந்த பெண் அனுமதிக்கப்படுறாங்க. சீஃப் டாக்டர்கிட்ட போய் கொடுக்குறாங்க அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம், எங்கேருந்து வந்திருக்காங்க என்ன பிரச்சனை எல்லாமே. அட்ரஸை பார்த்த உடனே அந்த சீஃப் டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த பெண்ணினுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோயையும் குணப்படுத்துறாரு. சில பல வாரங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போது எல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு பின்னாடி பில்லு கொடுக்கணும் இல்லை,
பெரிய பில்லு வருது. இந்த சீஃப் டாக்டர் என்ன பண்ணுறாரு, அக்கௌண்ட் செக்ஷனில் போய் சொல்கிறார், பில்லை அந்த அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன் என்னோடய டேபிளுக்கு வரணும்னு சொல்கிறார். பில்லு வந்த உடனே பில்லை திருப்பி அந்த சீஃப் டாக்டர் எதையோ எழுதுகிறார், எழுதி இப்போ கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பில்லை பார்த்த உடனே அந்த அம்மா பதறி போகிறாங்க, இவ்வளவு பெரிய தொகையை என் வாழ்நாள் முழுக்க நான் உழைத்தாலும் கூட என்னால் இதை அடைக்க முடியாதே, நான் எப்படி அடைப்பேன் அப்படின்னு பதறும் போது அந்த பில்லை திருப்பி பார்க்குறாங்க, பில்லு ஏதோ ஒன்று எழுதியிருக்கு, சீஃப் டாக்டர் எழுதினார் இல்லையா அதை படிக்கிறாங்க. ஒரு டம்ளர் பாலுக்கு ஈடாக, எப்படி ஒரு டம்ளர் பாலுக்கு ஈடாக உங்களுடைய ஒட்டுமொத்த பில்லும் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு டாக்டருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம், ஹார்ட்வர்ட் ஹெல்லி அப்படிங்கிற டாக்டருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல் வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு தருணத்தில் நமக்கு அது வந்து நன்மையாக சேரும். நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணு தெரியாதவங்கள்லாம் குருடர்கள் கிடையாது. யார் தங்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மறைக்கிறார்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் உண்மையான குருடர்கள். நம்ம செய்யக்கூடிய வேலையில் முழுமையான ஈடுபாட்டோடு நம்ம செஞ்சோன்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை ஆற்றல் மிகுந்து முழுமையான ஈடுபாட்டோடு அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இளைய சமுதாயத்திற்காக நான் இந்த செய்தியை பதிவு பண்ணுறேன். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு நாம் இந்த உலகத்திலிருந்து பெறுவது குறைவாகவும் இந்த உலகத்திற்கு வழங்குவது அதிகமாக இருக்கும். யாருக்கிட்ட தலை சிறந்த நோக்கம் இருக்கிறதோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்துல பெருமை மிக்க ஒரு வாழ்க்கை அவங்களாலதான் இந்த உலகத்துல வாழ முடியும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்தான் பின்னாடி இருக்கக்கூடிய காலத்துல அது நன்மையாக உங்களுக்கு வந்து சேரும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, சொல் புதிதாக இருக்கிற பொழுது, நீங்கள் செய்யக்கூடிய செயல் பெரிதாக இருக்கிற பொழுது வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கும் என்கிற செய்தியை பதிவு செய்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே.